ஹலோ காய்ஸ், நாளை மறுநாள் திங்கட்கிழமை அண்ணாமலை யூனிவர்சிட்டி யூஜிசி அப்ரூவல் வேண்டி ஃபைல் செய்யப்பட்ட கேஸுக்கான ஹியரிங் பார்த்தீங்கன்னா நாளை மறுநாள் கோர்ட்டுக்கு வருது. ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் சுப்பிரமணியன் அப்புறம் ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் குமரேஷ் பாபு அவர்கள் தலைமையில் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழக வழக்கு நடக்க இருக்குது. இது கோர்ட் நம்பர் 7 இந்த டைம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி கோர்ட் நம்பர் 2 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நிறைய அண்ணாமலை ரிலேட்டடான உள்ள கேசஸ் எல்லாம் இந்த இதில் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டி யூஜிசி ரெக்காக்னிஷன் தேவைப்படக்கூடிய எல்லா கேசஸையுமே மெர்ஜ் பண்ணுறதுனால இந்த தடவை கோர்ட் நம்பர் 7 கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா 38 கேசஸ், பட் அன்றைக்கு நடக்கிற 38 கேசஸில் நம்ம ஹியரிங் வரல. அதுக்கு பதிலாக ஆஃப்டர்நூன் லன்ச் பிரேக்கில், அதாவது ஆஃப்டர்நூன் லன்ச் பிரேக் இருக்குல்ல, அதில் 1:30 to 2:30 வந்து 45 மட்டும் லன்ச்சுக்கு எடுத்துக்கிட்டு மீதி 15 நெக்ஸ்ட் 15 2:15 to 2:30 பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கேசஸாக எடுத்துக்கிடுவாங்க. அதில் மொத்தம் 19 எமர்ஜென்சி கேசஸ் இருக்குது. அதில் தான் நம்ம கேஸஸ் 17th கேஸாக வந்து வருது. அஸ் யூஷுவலாக இந்த கேஸுக்கான ஹியரிங்கை வந்து டே ஆஃப்டர் டுமாரோ வந்து போஸ்ட்பான் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதனால் ஃப்யூச்சர் ஹியரிங்கில் ஏதாவது சம் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நான் ஷோராக வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.